okay. A meter stick is meter stick in the meter scale. A meter stick in the grapple, kuchinta, meter scale cholama, meter stick 1 meter long or kuchi stick is balanced on a knife head at its center. Okay. When two coins, ipo, modalla and the meter stick. சென்ட்ரல் அழகா பேலன்ஸ் ஆயிட்டு இருந்துச்சு அப்ப 50 சென்டிமீட்டர்ல கரெக்டா பேலன்ஸ் ஆயிட்டு இருந்துச்சு when two coins each of mass 5 gram are put on one top on another அப்ப ஒரு காயின் அதுக்கு மேல இன்னொரு காயின் வச்சு one top on another edge at 12 சென்டிமீட்டர் mark அப்ப இது 0 இது 12 சென்டிமீட்டர்ல அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 12 சென்டிமீட்டர்ல அந்த காயினை வச்சேன் 12 சென்டிமீட்டர்ல வச்சாச்சு ஓகே தி ஸ்டிக் இஸ் ஃபவுண்ட் டு பீ பேலன்ஸ்ட் அட் 50 ல இருந்தது இத இப்படி வெச்சொன்னே இப்படி மூவ் பண்ணிட்ட இதா முக்கியமான ஸ்டெப் எங்க போச்சு 45 ல பேலன்ஸ் ஆச்சு கிளியரா இருக்கு இப்போதான் மெயின் பாயிண்ட் வரோம் இப்போ என்ன கேக்குறான் வாட் இஸ் தி மாஸ் ஆஃப் தி ஸ்டிக் ஏய் வெரி சிம்பிள் இப்போ இந்த காயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கும் த காயின் வில் பி இந்த காயின் வந்து இந்த டிஸ்டன்ஸ் 45ல 12 போயிடணும் அவ்வளோதான் நடக்கணும் 45 சென்டிமீட்டர்ல 12 போயிடுச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சோம் விச் இஸ் 33 சென்டிமீட்டர்ல இருக்கும் கரெக்டானா புரியுதா பாரு இந்த டிஸ்டன்ஸ் 33 சென்டிமீட்டர் இப்போ நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஷிஃப்ட் ஆனது 5 சென்டிமீட்டர்ல இந்த ரெண்டு டேட்டா போதும் அதே தான் ஈக்விலிபிரியம் ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம் இந்த சைடு ஆக்ட் பண்ற வெயிட்டும் இந்த சைடு ஆக்ட் பண்ற வெயிட்டும் ஈக்குவல் அப்ப என்னது மாஸ் ஆஃப் த காயின் இன்டு கிராவிட்டி இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வாட் இஸ் தட் இதை வேணா இதை ஓன் வச்சுக்கா இதை ஏன்னு வச்சுக்க இதை இப்போ ஆயிரும் எவ்வளவு 10 கிராம் ரெண்டு 5 கிராம் காயின் தானே கொடுத்துருந்தா எங்க கொடுத்துருக்க ரெண்டு 5 கிராம் காயின் தான் கொடுத்துருந்தான் 7 பாயிண்ட் நம்பர் என்ன 7.17 ரெண்டு 5 கிராம் காயில் அப்ப 10 கிராம் இன்டு ஓஏ ஓஏ வந்து 33 சென்டிமீட்டர் எல்லாம் எஸ்ஐ யூனிட்டை மாத்துல மாஸ் ஆஃப் த ஸ்கேல் தெரிஞ்சிடும் இன்டு ஆக்சிலரேஷன் ஓபி இஸ் 5 சென்டிமீட்டர் அப்போ மாஸ் ஆஃப் த ஸ்கேல் கட்டாயம் தெரிஞ்சிடும் ஸோ இதை கேன்சல் பண்ணேன்னா இதை 2 டைம்ஸ் போயிடும் 2 × 33 66 கிராம் இதான் அந்த ஸ்கேலுடைய மாஸ் ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அதில் தான் வெயிட் ஆஃப் த ஸ்கேல் ஆக்ட் பண்ணிட்டு இப்போ ஷிஃப்ட் பண்ணதுனால வெயிட் ஆஃப் த ஸ்கேல் இது கொடுக்குற கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் இந்த சைடு கொடுக்குற ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டும் பேலன்ஸ் ஆனதுனால என்ன பிரின்சிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் பிரின்சிபிள் ஆஃப் ஈக்விலிபிரியம் இது பேரு ரொட்டேஷனல் ஈக்விலிபிரியம்னு பேரு